هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر மகாபெரிவா ஸ்ரீமடத்துல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துருந்தார். அப்போ அவரை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். அவரோட முறை வந்ததும் எதுவும் சொல்லாம தயங்கி தயங்கி நின்றுருந்தார். அவரோட தயக்கத்தை பார்த்த மகாபெரிவா, ஏதோ சொல்லணும்னு என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஆனா எதுவுமே சொல்லாம நிக்கிறியே, தயங்காம என்ன சொல்ல வந்தியோ அதை அப்படியே சொல்லுன்னார். என் குடும்பம் பெருசு பெரியவா, பிறந்ததுலேருந்து நான் என் வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதையுமே பார்த்ததில்ல. கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னா இந்த வாழ்க்கை எதுக்கு பெரியவா? துக்கத்துல மனசு வெடிச்சிடும் போல இருக்குன்னு வாயு விட்டு கதறிட்டார். பெரியவா அவரை கருணையோட பார்த்தார். கவலைப்படாத, கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒன்னும் இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனைய எந்த காலத்திலயும் கடவுள் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதனால முதல்ல அழுகைய நிறுத்து, கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்று சொன்னா கேப்பியான்னார். சொல்லுங்க பெரியவா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னார். நாம் யாருக்காவது எந்த ஜென்மத்திலையாவது கெடுதல் பண்ணியிருந்தா அதை நாம் அனுபவிச்சுதான் தீக்கணும். அந்த விதத்துல நீ எந்த ஜென்மத்திலேயோ பண்ணின பாவம் உன்னை தொடர்ந்து வந்து பாடாப்படுத்துறது. நீ சிவனோட பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ, தினம் கோவில பிரதட்சிணம் பண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, நிச்சயம் உன்னோட பாவம் மன்னிக்கப்படும். கோவில் குளத்துல இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போடு, பசுமாடு கண்ணில் பட்டா அதுக்கு யதாசக்தி பழமோ அகத்திக்கீரையோ வாங்கி போடு, தினமும் காக்காக்கு சாதம் போடு, நல்லது செஞ்சுட்டே வா, கெட்டதெல்லாம் போயிடும், நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார். உண்மையாவே எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணினோமோ இந்த ஜென்மத்தில் நிறையவே கஷ்டப்படுறோம். பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன மாதிரி நாம்ளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், கெட்ட கர்மாலேருந்து விடுபடுவோம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.